ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நியாஸ் திவான். பிரேசிலில் 1966 ஆகஸ்ட் 17 அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் இந்த சம்பவம் நடந்தது. ஆகஸ்ட் 18 ஒரு பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவை நான் வந்து தாண்டி போகும்போது ஒரு விதமான துர்வாடம் அடித்தது, அது என்ன அப்படின்னு எங்களால் கெஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 19 இதே கம்ப்ளைண்ட்டை 2-3 தொடர்ச்சியாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களே நேரடியாக போயிட்டு ஆகஸ்ட் 20 போலீஸ் நேரடியாக போய் விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 சேர்ந்த குழு தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வாடை அதிகமாக தான் இருந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பாடியை உடனே கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. சரியாக ஒரு 7-8 இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே ஒரு புதர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு கீழே 2 ஜென்ஸோட பாடி கிடச்சிருக்கு. சரி, இப்போ பாடி என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி பாதி அழுகிருச்சு, ரொம்பவே துர்வாடம் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 ட்ரெஸ் கோடு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இவங்க 2 உடம்புல சின்ன கீரலோ எந்த விதமான அடியுமே படலை, ஒரு சொட்டு ரத்தம் கூட சொட்டவே இல்லை. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் பாடி கொஞ்சம் அழுகின கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாடியிலேருந்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும்போது அவங்கக்கிட்ட ஒரு பேக் ஒன்று இருந்தது. அந்த பேக்கில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு குழு தான் கிடச்சிது. முதல்ல 2 துண்டு பேப்பர் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நோட் புக்கு கிடச்சிருக்கு, இதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் கண்ணுக்கு போகிற சாதாரணமான கண்ணாடி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த 2 துண்டு பேப்பர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பர் தான். இதில் என்ன அப்படின்னா ஒரு கடையோட பில்லு. ஒரு பாரில் போயிட்டு இவங்க தண்ணி பாட்டில் வாங்கியிருக்காங்க, அதுக்கான ஒரு பில்லு. 2 பேப்பர் என்ன அப்படின்னா ஒரு டைம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 4:30 இந்த இடத்துல இருக்கணும், 6:30 இந்த கேப்சில் முழுங்கிருக்கணும் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் உடனே அந்த பாருடைய ஓனரை போய் பார்க்க போகிறாங்க. அந்த கடையோட பில்லை எடுத்துகிட்டு அந்த பாரோட ஓனர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்தும் ஒரு சில குழுக்கள் கிடச்சது. என்ன அப்படின்னா, இவங்க 2 முன்னாடி எங்கிட்ட வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போனாங்க, ஆனால் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2 சொன்னது ரொம்பவே இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, இவங்க எங்கிட்ட பொருள் வாங்கும்போது அடிக்கடி அவங்க வாட்சை திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்தது, என்னங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார் ஓனர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதில் போலீஸ் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க வந்து முதல் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காங்க. வாங்கின உடனே கேப்சில் முழுங்குறதுக்கு இவங்களுக்கு வந்து தண்ணி பாட்டில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி பாட்டில் போய் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து ரிட்டன் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு விதமாக கெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நோட் கிடைக்குது. இந்த நோட்லையும் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட டூல்ஸோட பேர், அவங்களுக்கு தேவையான பொருட்களோட பேர், இது எல்லாமே இருக்குது. இதை வச்சு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க, இவங்க 2 ஒரு எலக்ட்ரிஷியன் தான் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாங்க. 2 பேஜில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த கேப்சில் முடிஞ்சிருக்கணும், திங்கக்கிழமை காலையில் இந்த கேப்சில் முடிஞ்சிருக்கணும், செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி புதன்கிழமை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் புதன்கிழமை வரை மட்டும் எழுதியிருக்கு. இவங்க இறந்தது பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு புதன்கிழமை தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு கிடைக்கல. அந்த ஒயிட் பேப்பரில் வெறும் கேப்சல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. கேப்சலை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணவில்லை. அந்த கேப்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போலீஸால் இன்னமும் கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 மணி நேரத்தில் பண்ணணும். பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70 மணி நேரம் ஒரு ஓப்பன் பிளேஸ்லேயே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாடி பாதி அழுகிருச்சு. அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுனால எந்த விதமான எவிடன்ஸும் எதுவுமே துப்புமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் போலீஸ்க்கு 3 எவிடன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க எதுக்காக ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2 என்ன அப்படின்னா, இந்த துண்டு பேப்பர், அதாவது அந்த ஒயிட் பேப்பரில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த நோட்டில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங் வேறு ரெண்டுமே ஒத்துப்போகலை. அது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களை கைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லோரும் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஹில்ஸ் ஏரியா பக்கம் போயிருக்காங்க, அதனால் இவங்க வந்து ஏலியனை கண்டக்ட் பண்ண போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒரு பேச்சு ஒரு பேக்கிட்டு இருக்கு. ஆனால் போலீஸ் குற்றவாளி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் இவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சுற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை தாண்டி இவங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. இவங்ககிட்ட இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 ஒரு எலக்ட்ரிஷியன், அது மட்டும் இல்லை, இவங்க ஏதோ ஒரு கேப்சில் முழுங்கியிருக்காங்க. அது இன்னும் என்னென்னு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற முக்கியமான ஆள் யார்? இன்னமும் பிரேசிலில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேஸில் இதுவும் ஒன்று. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.